வெள்ளத்தின் மாசில ஈசனின் ஜாலத்தை உருகுவார் உணரக்கூடும் உமது கோலத்தின் ஆழத்தை மாயத்தை ஏகன் அவனென்று மொழி உரைத்தது அநேகம் சிவனென்று விழிபடித்தது அந்த முகம் வேறு இந்த முகம் வேறு சந்தமதில் சொல்வோம் அரணின் வரலாறு கருணை பரிமாறு கருணை பரிமாறு யார் காணக்கூடும் ஜகத்தின் மாசிலா ஈசனின் ஜாலத்தை உருகுவார் உணரக்கூடும் உமது கோலத்தின் ஆழத்தை மாயத்தை ஃபுல் ஷேவ் பண்ணி ஒரு ஒரு இப்போ இதில் இப்போ இருக்கிறது வந்து ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருப்பேன் அப்போ
அப்ப அவருக்கு என்ன தோணி இருக்கு, துணுன்னு இருக்கிறான், என்னடா சித்தர்கள்ன்றான், இப்படிங்கிறான், ஜீவ சமாதிங்கிறான், ஆள் வேற ஒரு டைப்பா இருக்கானே அப்படின்னு. அப்புறம் சித்தர்களை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அதெல்லாம் தெரியாதுங்க, கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, பட் சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்கன்றதுல நம்பிக்கை இருக்கு. அப்படியா? ஓகே. ஆன்மீகம்னா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவர் ரெண்டு சீடர்கள் இருக்காங்க, யார் எனக்கு இருந்தாங்கன்னு எக்ஸாக்டா எனக்கு மறந்துருச்சு, ஞாபகம் இல்ல. ஆன்மீகம்னா என்னன்னா எனக்கு தெரியாதுங்க, பட் ஒரு சில பயிற்சிகள் நான் உபதேசம் வாங்கி தீட்சை வாங்கி நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு ஷாக்கு. என்னடா இது, பயிற்சி வாங்கி உபதேசம் வாங்கி பயிற்சி பண்ணிட்டு இருக்கான், என்ன பயிற்சி வாங்குற? இல்ல, சித்த வித்தை கிரியா யோகம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். சித்த வித்தை யார் உனக்கு இது உபதேசம் பண்ணது? இந்த மாதிரி இவர் பண்ணாரு, இந்த ஏரியால இருந்து பண்ணாரு, சேவகுமூர்த்தி அப்பா சிங்கமுன்னரியில இருந்து பண்ணாரு. எப்படி சித்த வித்தை பண்ணுவ, பண்ணி காட்டு அப்படின்னு உடனே சொல்றாரு. இப்பவே பண்ணணுமான்னு கேட்டேன். ஆமா இப்பவே பண்ணு அப்படின்னாரு. என்னடா இப்பவே பண்ண சொல்றாங்க? அப்புறம் நானும் கதி ஏத்தி இறக்கி எங்க கவனிக்கணுமோ அங்க கவனிச்சு பயிற்சி பண்றேன். பயிற்சி பண்ண பண்ண நான் என்ன நிலையில இருக்குன்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. எனக்கு தெரியல நான் என்ன நிலையில இருக்குன்றது. பரவாயில்ல, எத்தனை வருஷமா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன்? ஒரு வருஷமா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். வேற என்ன பயிற்சி வாங்கின? குண்டலினி உபதேசம் வாங்கினேன். சரி, ஓகே. அது எங்க வாங்கினேன்? இந்த மாதிரி பரஞ்சோதி மகான் வழியில வந்தவங்ககிட்ட. பரஞ்சோதி விஸ்வேஸ்வரி அம்மையார்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்ககிட்ட வாங்கி போனேன். அது எப்படி பண்ணுவேன்? அப்புறம் அதை பண்ணிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அவர் அப்படியே கண்மூடிய என்னை கவனிக்கிறார். அப்புறம் கதி எங்கிருந்து இருக்கிற, இங்க இருந்து இருக்கிற, அங்க இருந்து இருக்காது, இங்க இருந்து இல்லை. அப்புறம் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் ஃபைனலா என்ன பண்றாரு அப்படின்னா, மெய்ப்பொருள் உபதேசம் வாங்கியிருக்கியா அப்படின்னு வந்து கேக்குறாரு. மெய்ப்பொருள் உபதேசம் அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியாது, அதுதான் எண்ட அதை கடந்து ஒண்ணும் இல்லை, அதை வாங்கிக்க அப்படின்னு வந்து சொன்னாரு. சரி வாங்கிக்கிற, கொடுங்க. என்னது கொடுங்கலாம் ஏண்டா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு மெய்ப்பொருள் உபதேசம்? இல்ல நீ பாட்டு கொடுங்குற, வேற என்ன பண்றது, கொடுங்க கத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அப்புறம் அதெல்லாம் அவரு கொஞ்சம் வில்லங்கமா பேசுவார், நான் கொஞ்சம் வெளிப்படையா பேசுவேன், ஒளிவு மறைவுலாம் பேசுவேன். அவருக்கு கொஞ்சம் பிடிச்சிருச்சு போல. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க, சரி ஓகே, வர்ற வியாழக்கிழமை கிளம்பி வந்துரு நீ. ஐயாவுக்கு ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் பிடிக்காது, நாளைக்கு அப்படின்ற வார்த்தை பிடிக்கும். நாளைக்குன்னு சொல்ல மாட்டாரு, நேத்திக்கு சொல்ல மாட்டாரு, அந்த கிழமை சொல்லி தான் சொல்லுவார். நாளைக்கு வியாழக்கிழமையா இருந்தாலும் வியாழக்கிழமை வந்துருந்தான் சொல்லுவார். நம்ம வியாழக்கிழமைக்குன்னு எவ்வளவு நாள் இருக்குன்னு பார்த்தா நாளைக்கே வியாழக்கிழமையா இருக்கும், அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆளு. அப்புறம் வியாழக்கிழமை வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சு வந்து வருது. வரும்போது இந்த மாதிரி ஒரு வேஷ்டி ஒன்று எடுத்துட்டு வந்துரு, வரும்போது சட்டை நீ போடக்கூடாது, உனக்கு நீ வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு வந்துருக்கு, சரிங்கன்ட்டு எல்லாம் ரெடி ஆயாச்சு. அடுத்த வியாழக்கிழமை போனேன். ஏன் போலனா, அப்புறம் கொஞ்சம் சினிமா துறையில் இருந்ததுனால கொஞ்சம் பிஸி, ப்ரொடியூசர்ஸுக்கு கொஞ்சம் கதை சொல்லணும், கொஞ்சம் ஏகப்பட்ட வேலை, அப்புறம் ஏகப்பட்ட தலைவலி. சரி என்னடா, கொஞ்சம் கடன் பிரச்சனை வேறு அந்த டைமில், ஏகப்பட்ட கடன் பிரச்சனை, கொஞ்சம் நெஞ்ச கடன் பிரச்சனைலாம் கிடையாது, சொல்ல முடியாத அளவு கடன் பிரச்சனை. ஆனாலும் நம்ம சேட்டையை பாருங்கள், சித்தர்கள் அப்படின்னா கடன் வாங்கியாவது டீசல் போட்டு, கடன் வாங்கி கார் எடுத்துக்கிட்டு, கடன் வாங்கியாவது கிளம்பி போயிட்டு வரும் அப்படி டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்த வியாழக்கிழமை வர முடியல. அப்போ திடீர்னு ஒரு 20-30 நாள் கழிச்சு மறுபடியும் இந்த ஜீவ சமாதியோட ஞாபகம் வருது. அதுக்கடையில ஒரு 10 ஜீவ சமாதி போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 10 டேஸ் கழிச்சு ஒரு மறுபடியும் கூப்பிடுறேன், ஐயா வணக்கம், அந்த மாதிரி மகாவிஷ்ணு பேசுறேன். மகாவிஷ்ணுவா ஏமா இது அப்படிங்கிறாரு. இல்லைங்க, இந்த மாதிரி அன்னைக்கு வந்தனே சித்தது, ஏன்டா உன்னதான் நான் அன்னைக்கே வர சொன்னேன், ஏன் வரல நீ அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டாரு. இல்லைங்க, இந்த வேலை இருந்தது, அந்த வேலை இருந்தது, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், நான் கொடுக்குறேன்னு கூப்பிட்டாலும் உனக்கு அவ்வளவு திமுரு. சரி வா, வியாழக்கிழமை வந்துருக்குனா அப்புறம் அடுத்த வியாழக்கிழமை அந்த டைம் கரெக்டாக கிளம்பி வரேன், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் வெளியில் வந்தோடனே என்னோடய ஷர்ட்டெல்லாம் கட்டிட்டு, வேஷ்டி மட்டும் கட்டிட்டு, அவருக்கு வாங்கிட்டு வந்த வேஷ்டி அவர் கொடுத்துட்டு, வெளியில் அந்த பணிகள்லாம் செஞ்சு குப்பை பொறுக்கிறது, கொஞ்சம் நீங்கள் இப்போ பண்ணிட்டுருக்கீங்களே அந்த வேலை அப்போ பண்ண, நான் இப்போயும் பண்ண சொன்னால் பண்ணுவேன், என்னை என்ன பண்ண விட மாட்டேங்க, இப்போ பிரச்சனை அதுதான், மற்றவங்க எல்லோரும் பண்ணிட்டுருக்கீங்க, குப்பை பொறுக்கிறது, ஓரமாக இருக்கிறது, அது இருக்கிறது, துணியெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணுறது, தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஓர்ஸ் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்க. அப்பா என்ன பண்ணுறாருன்னா, நீ அங்கே குப்பை பொறுக்கினது போதும், உனக்குள்ளே இருக்கக்கூடிய குப்பையை பொறுக்க வேண்டியது உள்ளவா அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன சொல்கிறாருன்னே ஒன்றும் புரியலையே. அப்புறம் ஓரமாக வச்சுட்டு அப்புறம் உள்ளே போய் முன்னாடி அவரோட சீடர்கள் ஒரு 4-5 பேர் உட்காந்துருக்காங்க, நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு கடைசியில் போய் உட்காடுறேன் நான், யாருக்கு தெரியாத அளவுக்கு மறைஞ்சு போய் ஒளிஞ்சு போய் உட்காந்துக்கிறேன். இவர் என்ன பண்ணாரு, அப்பதான் உபதேசம் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாரு. வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி உபதேசம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி தீட்சை கொடுக்கறக்கா என்ன பண்றாரு அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கா வருஷப்படி தான் கொடுப்பாரு. அவரு நேரம் எனக்குதான் கூப்பிடுறாரு, முன்னாடி வாடா அப்படிங்கிறாரு. எனக்கு பார்த்தோடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நம்மள முன்னாடி கூப்பிடுறாரு இவரு. இல்லைங்க, பரவாயில்ல, வாடா முன்னாடி மிரட்டி தான் கூப்பிடுவாரு. அந்த நேரத்துல உக்கிரமா மாறிடுவாரு அவரு, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு, ஹிட்லர் தோத்துருவாரு அந்த அளவுக்கு இருப்பாரு. அவர் பார்த்தாவே ரொம்ப பயமா அது கிடுக்கிடுக்கிடு நடுங்கும் நமக்கு, வாடா முன்னாடி அப்படின்னாரு. அப்புறம் நான் பேசாமல் போய் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டேன். அவர் யாரையும் பார்க்கல, என்னை பார்த்து, ஏதோ பயிற்சிலாம் பண்ணிட்டு இருக்க நீங்க, பண்ணி காட்டு, அதான் அன்னைக்கே பண்ணிக்க ஆரம்பிச்சிருந்தீங்க, இப்போ பண்ணு அப்படின்னாரு. எப்படி பண்றது, என் கண்ணை பாரு அப்படின்னாரு. சரி ஓகே, கண்ணை பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் அப்படியே கண்ணை பார்த்துட்டு இருந்தா கண் சுமிட்டேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது,
திமுரு பண்றியா நீ கண்ண பாரு அப்படின்னு மிரட்டுறாரு. லைட்டா பயம் எடுக்க ஆரம்பிக்குது. என்னடா அப்படி மிரட்டுறாரு, நம்மளே இன்னைக்குதான் வந்திருக்கோம், நம்ம ஒண்ணுமே பண்ணல, எதுக்கு இந்த மிரட்டு மிரட்டுறாரு நம்மள அப்படின்ட்டு கண்ண பாரு அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் நானும் மறுபடியும் கண்ணை பாக்குறேன், மறுபடியும் கண் சுட்டிட்டேன், பார்க்க முடியல அவரோட கண்ணை. ஒரு மூணு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல, ஒரு நிமிஷமே ஜாஸ்தி 20 செகண்ட்க்கு மேல பார்க்க முடியல, கண் சுட்டிட்டேன். கண்டுபிடித்துட்டு அறிவு இல்லையா உனக்கு, சொல்லிட்டு இருக்கல பாரு கண்ணன்னு எனக்கு கோவம் வந்துருச்சு. இன்னைக்கு நீங்களா நானான்னு பாத்துறேன். நான் ஒரு குருன்ற மரியாதை, குருன்ற அந்தஸ்து, நீங்க பெரியாளுன்ற மாதிரி போனா நீங்க வந்து என்னைய திமுரு பண்றீங்க. இப்ப நான் பாக்குறேன், அப்புறம் நான் என்னோட பயிற்சி நிலையில கண்ணு அசைக்காம பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் பாக்குறேன், அவரு பாக்குறாரு, அவனும் நோக்கினால் அவளும் நோக்கினால்ன்ற மாதிரி நான் அவரு கண்ண பாக்குறேன், அவர் ஏன் கண்ண பாக்குறாரு, நான் அவருக்கு என்ன பாக்குறேன், அவர் ஏன் என்ன பாக்குறாரு, மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்க ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நானும் கண் சுமட்டல, அவரும் கண் சுமட்டல. கொஞ்ச நேரத்துக்கு மேல அவரு போதும் போதும் நிறுத்து நிறுத்து போதும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்து ஞாபகம் இல்ல. கொஞ்ச நேரத்துல உள்ளுக்குள்ள இருந்து ஒரு எனர்ஜி அப்படியே மேல ஏறுது. அந்த பாச கொஞ்ச நேரத்துல அந்த எனர்ஜி மேல ஏறுனதுல காதெல்லாம் ஓபன் ஆகுது. காது ஓப்பனா என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. அந்த மாதிரி என் லைஃப்ல எங்கேயுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண, அவங்களுக்கு தீட்சை கொடுக்கும்போது ஒரு சில விஷயம்லாம் நடக்குது இல்ல, பஸ் டவுன் ஆகிறீங்க, அதோட ஒரு 1000 மடங்கு அதிகமா இருக்கும். அப்ப எப்படி இருக்கும் பாக்குறீங்க, தொடவே இல்லை, என்ன கண்ணால மட்டும்தான் பாக்குற, மேல உச்சி ஓபன் ஆகி ஏதோ போற மாதிரி இருக்கு. உருண்டு பிறண்டு கத்தி கதறி தட்டெல்லாம் தட்டி விட்டு, பாத்திரத்தை தட்டி விட்டு, சொம்ப தட்டி விட்டு, டம்ளரை தட்டி விட்டு, இருக்கிறவங்க எல்லாரையும் பயந்து எந்திரிச்சிட்டாங்க. பக்கத்துல இருந்த எல்லா சீடர்களும் எந்திரிச்சிட்டாங்க. இவரு சத்குரு சத்குரு சத்குரு, புண்ணியம் பண்ண வேண்டாம், நீ புண்ணியம் பண்ண வேண்டாம், அற்புதமான புண்ணியம் பண்ண வேண்டாம், நீ எது புழுத்தார வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்தது, முதல்ல எனக்குதான் வந்தது, எந்திரா எந்திரா ஒண்ணுலடா, ஜெயிச்சுக்கடா ஜெயிச்சுக்கடா, சூப்பர்ரா சூப்பர்ரா, எனக்கு ஒண்ணும் புரியல, பேசுறதெல்லாம் கேக்குது ஆனா பாடி எதுவும் என் கண்ட்ரோல்ல. உருண்டு பிறண்டு அழுது கொஞ்ச நேரத்துல இந்த குளிர் ஜோரம் வந்தா, ஐயா சொன்ன மாதிரி அந்த பல்லெல்லாம் எப்படி டைப் அடிக்கும், கிடுகிடு கிடுகிடுனு ஆயிடுச்சு, காதுல இருந்து ஏதோ போற மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் கண்ட்ரோல் இல்ல. கொஞ்ச நேரத்துல வந்து அப்புறம் அன்னைக்கு யாருக்குமே உபதேசம் இல்ல, உபதேசம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாரு அவரு. இன்னைக்கு அவனுக்கும் இன்னைக்கு தீட்சை கிடையாதுன்னு சொல்லி, அப்புறம் என்னை எந்திரிக்க சொல்லி, நடக்க சொல்லி, முன்னாடி வா பின்னாடி வா, அவரோட சீடர்கள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாரு எனக்கு. ஒவ்வொருத்தர்லாம் வந்து இவங்க பேர் இது, இவர் இது பண்றாரு, இவர் அது பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணும் புரியல, எதுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட வைக்கிறாரு, பசிக்குதுல, ஆமா ரொம்ப பசிக்கு, சாப்பிடு. பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும், நான் சுத்தி பாக்குறாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அவரு பாக்குறாரு, இவரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு கட்டத்துக்கு மேல கஞ்சி சாப்பிட்டே ஆகணுங்கிற, சாப்பிட்டு முடிக்கிற, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அசோக் செல்வனுக்கு கதை சொல்ல போனேன். என்னுடைய நிலைமையை பாருங்க, அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு. கார் எதுல வந்தேன், கார்ல தான் வந்தேன், இன்னைக்கு நீ கார் ஓட்டக்கூடாது. நண்பன் ஒருத்தர் இருக்க, அவனுக்கு போன் பண்ணி வர சொன்னேன், அழுதுகிட்டே எங்களா வச்சிருக்க கிளம்பி வாடானே, அவன் பயந்துட்டான், ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருச்சா, எதுக்கு அழுதுட்டே கூப்பிடறான், அழுகிய கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் அவன் கிளம்பி வரான், அப்புறம் அவன் தான் கார் ஓட்டுறான். அப்புறம் அன்னைக்கு போய் படுத்தவன் தான் நீ கதையே சொல்ல முடியல. ஆக்சுவலி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பாடி பெயின், அடிச்சு போட்டா இல்ல குத்தி போட்டா எப்படி இருக்கும், உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலையும் கத்தில குத்தி போட்டா எப்படி இருக்கும், அப்பதான் அது வெளியேறத உணர்றேன். அப்புறம் அடுத்த நாள் அவர் கூப்பிடுறேன், எனக்கு என்ன நடந்ததுன்னு உங்களை அப்பானே கூப்பிட்டுமான்னு சொல்லணும்னு தோணுது. அதான் அந்த நன்றி உணர்வு அப்பான அப்புறம் கூப்பிட ஆரம்பிக்கிறா, அப்புறம் எனக்குள்ள நடந்ததெல்லாம் சொல்றாரு, விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சு போய் அப்புறம் நடந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரின்ற மாதிரி அப்புறம் வாழ்க்கை டோட்டலா சேஞ்ச் ஆகும். அங்க இருக்கக்கூடிய ஆற்றல் நிலையும் சரி, இங்க இருக்கக்கூடிய ஆற்றல் நிலையும் சரி, மிகவும் சக்தி வாய்ந்தது. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும், எந்த சித்த ஜீவ சமாதிக்கு போனாலும் என் பிரச்சனையை சரி பண்ணுங்கன்னு கேட்டதே இல்லை. ஏன்னா என் அந்த நிலையில இருந்த குருமார்கள் எனக்கு சொல்லி கொடுத்து, சரணாகதினா கேள்வியே கேட்க கூடாது, எதிர்பார்ப்பே இருக்க கூடாது, அதனால சரண்டர் பண்ணியாச்சு. அன்னாபிஷேகம் ஒன்னு வருஷத்துக்கு நடக்கும் தெரியுமா உங்களுக்கு, அன்னாபிஷேகம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இறைவன் மேல நம்ம சரணாகதியா இருந்தா நமக்கு அவரே எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாருன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எனக்கு அன்னாபிஷேகம் தெரியாது, பௌர்ணமி தெரியாது, அமாவாசை தெரியாது, நாலு கிழமை தெரியாது, இன்னைக்கு கூட என்ன கிழமைன்னு தெரியல, கிழமை வந்துட்டு அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி ஒரு டைம்ல இருக்கும்போது கரெக்டா அன்னாபிஷேகம் தண்ணிக்கு இன்னைக்கு இங்க வரணும்ன்ற ஒரு மனநிலை வருது. இங்க வந்தோடனே அப்பா என்ன பண்றாருன்னா, அங்க உட்காந்துருக்காரு, இவரை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அப்பாவை தான் தரிசனம் பண்ணுவோம், போய் அவர்கிட்ட உட்காந்து இவரா சமாதியில இருக்கிறாரு என்னத்தை போய் பேசுற, உயிரோடு இருக்கிறவர்கிட்ட முதல்ல போய் பேசுவோம்னு சொல்லி உட்காந்து அவர்கிட்ட பேசுறது. உட்காந்து அவர்கிட்ட பேச 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 என்ன பண்றாருன்னா, பத்மநாபன் ஐயா என்ன பண்றாருன்னா, இங்க ஒரு அச்சுல பாத்துறாரு, பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க எல்லாம் பணம் சில்லற காசு எல்லாம் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் போடுவாங்க, அந்த மொத்த சில்லற காசு எடுத்துட்டு வந்து இவ்வளவுதான் ஐயா கலெக்ஷன், அவர் அப்படியே அங்க நடந்து வர்றாரு, நடந்து வந்து இவ்வளவுதான் கலெக்ஷன் சொல்லி அப்பா கையில கொடுக்குறாரு. கொடுத்த உடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இவர் எதுக்கு கையில வெயிட்ட வச்சுக்கிட்டே, என்னோட தாட்ல உண்மையாவே அவ்வளவுதான் இருந்தது, நல்லது எது கெட்டது எல்லாம் நமக்கு தெரியாது, எதுக்குப்பா அவ்வளவு சில்லற காசி கையில வச்சுட்டு இருக்கீங்க, வெயிட்டா இருக்கும், நீங்க ஃப்ரீயா உபதேசம் பண்ணுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அவர் அப்படியே மேல எங்கேயும் பாக்குறேன், நான் கேஷுவலா தான் கேட்டேன், ஆமாண்டா
மொத்தத்தையும் அப்படியே வலிச்சுட்டு போயிருந்தா அப்படின்னு சொல்லி அப்படியே கையில கொடுக்குறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன தெரியுமா, அச்சய பாத்திரம். அச்சய பாத்திரம் என்ன தெரியுமா, என்ன அல்ல அல்ல குறையாதான் அச்சய பாத்திரம். ஓ அப்படி வேற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது உட்கார்ந்து சில்லற காசு எல்லாம் ₹180 சம்திங் இருந்தது. ₹200 நோட் எடுத்து அவன் கிட்ட இந்த சில்லற காசு எல்லாம் உங்களுக்கு திருப்பி தர முடியாதுன்னு சொல்லி மொத்தத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரெண்டாவது நாள் அன்னதானம் ஸ்டார்ட் பண்றேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி அந்த தாட் வந்ததுன்னு தெரியல. இன்று வரைக்கும் அன்னதானம் நிக்கவில்லை, இனிமேலும் நிக்காது. இதெல்லாம் ஏன் சொல்ல வரனா, அவ்வளவு ஆற்றல் மிகுந்த மகான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள். இந்த இடத்த நீங்க உங்க காலால மிதிக்கிறீங்கனாவே என்னத்த சொல்றது, எத்தனை ஜென்மத்துல புண்ணியம் பண்ணீங்களோ. எழுத்து வீட்டுல இருப்பாங்க, இங்க இப்படி ஒரு சித்த கோவில் இருக்குன்றது வந்து தெரியாது. பாக்குறதுக்குலாம் கொஞ்சம் கோபமா இருப்பாரு, கொஞ்சம் சிடு சிடுன்னு இருப்பாரு. ஆனா வந்து அவர் அவருடைய குணம் அப்படி கிடையாது. தங்கமான மனம், தங்கமான குணம். உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு இப்போ என்ன அவர் கோபப்படுறாரு, என்ன இப்படி இவர் இப்படி இருக்கிறாரு. திருவள்ளுவர் தெளிவா சொல்லிட்டாரு, என்ன சொல்றாரு, மீத்தார் பெருமை அப்படின்ற தலைப்புல வந்து ரொம்ப கிளியரா பேசுறாரு. துறந்தார் பெருமை துணை கூறின் வையகத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்றுங்கிறார். அப்படின்னா என்ன, பற்றுக்களை துறந்து ஞான வழியில் பயணம் செய்யக்கூடிய ஒருவனை பற்றி அவன் நல்லது கெட்டது, அவன் நல்லவன் கெட்டவன் விமர்சனம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் மொத்தமாக பிறந்து இறந்த உயிர்களை கணக்கெடுத்து சொல்வதற்கு சமானம்ங்கிறார். அதை கணக்கெடுத்து சொல்ல முடியுமா உங்களால? அப்ப ஞானிகளையும் ஆராய்ச்சி பண்ணி பண்ணாதையும் பைத்தியம் முடிச்சிடும்ன்றாங்க. உங்களுக்கு தெரியாது, புரிஞ்சுக்க முடியாது, அவங்க என்ன மனநிலையில இருக்காங்கறது தெரிஞ்சுக்க முடியாது. சோ அதனால அந்த நன்றி உணர்வு, அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு அர்ப்பணிப்பு எப்போதும் ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் அருத்தந்தை மீதும் அதுக்கப்புறம் எனக்கு கிடைத்த செல்வமணி ஐயாவின் மீதும் எப்போதும் வந்து உள்ளது. சோ இந்த இடத்துக்கு இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா பகவான் புண்ணியம், ஏதோ ஜென்மத்துல எங்கேயோ ஒரு மூலையில நீங்கள் செய்த ஏதோ ஒரு புண்ணியம், உங்க தாத்தா உங்க பாட்டி அம்மா அப்பா எங்கேயோ யாருக்கோ செய்த புண்ணிய செயல்கள் இல்லை என்றால் ஒரு சித்தருடைய ஜீவசமாதியை மிதிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுல ஒரு சில சித்தர்கள்லாம் இன்னும் சக்தி நிலையில உயர்ந்த நிலையில இப்ப உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன், சயின்டிபிக்காவும் சொல்றேன், டைம் அதிகம் இல்லை நினைக்கிறேன், சிம்பிளா முடிச்சிடுறேன். ஏன் சித்தர்களுடைய ஜீவசமாதி அவ்வளவு பவர் அப்படின்னா, இப்ப நான் இருக்கேன், சரி வேணாம் ஏன்னா வேணாம் உங்களை வச்சுப்போம், இப்ப நீங்க இருக்கீங்க மனுஷனா இருக்கீங்க, பயிற்சி பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல் ஆயிடும். பவர்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எப்போ உங்க பாடி விட்டு எக்ஸிட் ஆகலான்ற முடிவை நீங்க எடுக்கலாம். அந்த நிலையில ஆனவங்க சித்தர்கள், மனித நிலையிலிருந்து சித்த நிலைக்கு இறைவோட கலந்துட்டாங்க. இப்ப இவர் உள்ள சமாதி ஆயிருக்கிறார் ஐயா அப்படின்னா அவருடைய பீனியல் கிளாண்ட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல் அந்த சித்தர்கள். எந்த சமாதி போனீங்கனாலும் உண்மையாகவே ஜீவ சமாதி ஆகி இருந்தால் நான் சொல்றேன், நிறைய பேர் செத்ததுக்கு அப்புறம் தூக்கி கொண்டு போய் சமாதி மேல வச்சுட்டு ஜீவ சமாதின்றாங்க. நானும் கிளியரா சொல்லிட்டேன், எனக்கு அப்படி நான் செத்து போயிட்டேன்னா செத்து போயிட்டேன்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. ஜீவ சமாதி ஆகிட்டு எல்லாம் பொய் சொல்லக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறேன். சமாதி அடைந்தால் தான் ஜீவ சமாதி, அப்படி இல்லாட்டா அது வெறும் சமாதி, இல்லாட்டா மகா சமாதி, அவ்வளவுதான், ஜீவ சமாதி இல்லை. ஐயாலாம் ரொம்ப ப்ராப்பரா ஜீவ சமாதியானவர். அவருடைய பீனியல் கிளாண்டில் இருந்து காமா பிரெயின் வேவ்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு ஒரு விதமான ஒரு வேவ் வந்து எமிட் ஆகும். அந்த காமா பிரெயின் வேவ்ஸ் எமிட் ஆகும் போது இது குறிப்பிட்ட சில கிலோமீட்டருக்கு இந்த சரௌண்டிங்ல அந்த எனர்ஜி வந்து எமிட் ஆகிட்டே இருக்கும். அதுல யார் வந்தாலும் இன்னும் பக்கத்துல வர 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 அந்த எனர்ஜி உங்களுக்குள்ள படும்போது உங்கள் கர்ம வினைகள் மாற்றி அமைக்கப்படும். அந்த சுத்த உஷ்ணம், அந்த அருட்சக்தி உங்களது கர்ம பதிவுகளை அழிக்கக்கூடிய வலிமை பெற்றது. அது புண்ணியம் எல்லாம் பண்ணீங்கன்னா சீக்கிரம் ஆக்டிவேட் ஆயிடும். புண்ணியம் பண்ணி உட்கார்ந்து தவம் பண்றீங்கன்னா இன்னும் சீக்கிரம் ஆக்டிவேட் ஆயிடும். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு சித்தருடைய ஜீவ சமாதியில, அதுவும் குரு பூஜைன்னா என்னன்னு தெரியும் இல்லையா, சித்தர்கள் சமாதி அடைந்த அந்த நாள், நம்ம அருட்தந்தை சமாதி அடைந்த அந்த நாள் நட்சத்திரம் பார்த்து இன்றைக்கு குரு பூஜையை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட குரு பூஜையில அவங்களுடைய பிரசன்ட் 200% வந்து இங்க இருக்கும், உங்களை ஃபுல்லா லிசன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துல, அருமையான இடத்துல உங்க எல்லாத்துக்கும் வந்து இறைவன் வந்து இந்த வெள்ளம், இந்த சென்னையே இப்ப வெள்ளக்காடாக மூழ்கி இருந்தாலும் கூட உங்களுக்கு எல்லாம் இறைவன் வந்து இன்னைக்கு வந்து இந்த அருளை வந்து கொடுத்துருக்காரு. நினைச்சு பாருங்க, எத்தனையோ பேர் என்ன பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் பிஸியானாலு ஃபெமிலியரானாலும் சொல்ல வரல, அதை விட்டுருங்க. ஆனா இந்த சூழ்நிலையில இந்த சமாதியில யார் யார் வரணும் அப்படின்ற முடிவை இறைவன் எடுத்துட்டானா இல்லையா? எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும், எவ்வளவு தண்ணி இருந்தாலும், எவ்வளவு மழை இருந்தாலும் நீங்க தான் வரணும்ன்ற மாதிரி கூட்டிட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. அதுதான் நீங்க செஞ்ச புண்ணியம். சும்மாலாம் இந்த இடத்துக்கு வந்து யாராலும் வந்துவிட முடியாது. மிகப்பெரிய அனுகிரகம் வேண்டும், சித்தர்கள் அவ்வளவு சீக்கிரம் வந்து சேர்த்து கொள்ளவே மாட்டாங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து செல்வமணி ஐயான்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த ஜீவ சமாதி இல்லை. கவர்மெண்ட் எத்தனையோ முறை டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் ஐயா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, இதுக்கப்புறமும் நடக்காது, அது வேற மேட்ரு.
அவருடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து இன்னைக்கு நீங்க இந்த அருளை பெற இப்ப நான் எனக்கு கிடைத்த இந்த ஞானம் எனக்கு இந்த திரைகள் விலகியதற்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மாபெரும் காரணம் அவர்கிட்ட கேட்டேன் எப்படி எனக்கு இதை விளக்குனீங்க அவருடைய பியூட்டியா அதுதான் திமுரு இல்லாம பதில் சொன்னார் நான் தான் பண்ணேன்னு சொல்லியிருக்கலாம் அவர் அப்படி சொல்ல உனக்கும் கொஞ்சம் புண்ணி இருந்ததுரா அது இல்லைன்னா அது நடந்திருக்காதுன்னா எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை அற்புதமான வார்த்தை உனக்கும் கொஞ்சம் புண்ணியம் இருந்தது அது போக நான் அதை பண்ணல உன்னை பார்த்த உடனே யாருக்குமே நான் கண்ணால பார்த்து இப்படி நான் கொடுத்தது இல்லை உன்னை பார்த்தனே உன் கண்ணை பார்த்தோன்னே எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு வழக்கமான கண்ணால பார்த்து நயன தீட்சை கொடுக்கும்போது நான் வந்து ஒரு சில ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கூட இப்படி நடக்கல கொடுக்க போகும்போது என்ன பண்ணேன் எங்க அப்பனை நினைச்சுக்கிட்டேன் அருத்தந்தையை நினைச்சுக்கிட்டேன் நான் நினைச்சோன்னே அவர் எனக்குள்ள ஏறிட்டாரு எனக்குள்ள ஏறணும்னு உன்னை பார்த்தது நான் அல்ல அருத்தந்தை தான் பார்த்தார் உனக்கு திரையை விளக்கியது நான் அல்ல அவர் தான் விளக்குனா ரொம்ப ஜென்யூனான ஒரு ஆன்சர் பண்ணார் சோ இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மகான் இருக்கக்கூடிய இந்த சபையில உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா இது சாதாரண வாய்ப்பே கிடையாது நாம் அனைவரும் இணைந்து இப்ப பூஜை பார்க்க போறோம் அடுத்து புனஸ்காரங்கள் நம்ம வந்து மேற்கொள்ள போறோம் மனமுருகி எப்படி வேண்டுனா சீக்கிரம் நடக்கும்னு சொல்லித்தரேன் நல்லா புரிஞ்சு இறைவனை ஈஸியா ஏமாத்திடலாம் கொஞ்சம் அழுகணும் அவ்வளவுதான் கொஞ்சம் கதறணும் கொஞ்சம் மன உருக்கம் அடையணும் இறைவன் கிட்ட சும்மா வாயில வேண்டிங்கன்னா நடக்காது புண்ணியம் அதிகமா இருந்ததுன்னா நீங்க வேண்டலனாலும் நடந்துடும் புண்ணியம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா சும்மா போய் வேண்டிங்கன்னா நடக்காது கொஞ்சம் கண்ணீர் வரணும் இல்ல வர்ற அளவுக்காவது போகணும் அழுதுகிட்டே கொஞ்சம் வேண்டுங்க கண்ணீரோட கொஞ்சம் வேண்டுங்க இந்த சென்னை மக்களுக்கு இதுக்கப்புறம் இந்த டிசாஸ்டர் திருப்பி வரக்கூடாது தமிழக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்திய மக்கள் எல்லாருமே அன்போட இந்த கருணையோட வாழணும் உலக மக்கள் அனைவருமே அன்பு அல்லது கருணை எனக்கூடிய அந்த ஒற்றை கொடையின் கீழ் எல்லாருமே வந்து ஆளப்படணும்ன்ற அந்த ஒரு பிரார்த்தனையை வேண்டுங்க உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களுக்கும் 84 லட்சம் யோனி பேதங்களுக்கும் அந்த அருட்சக்தியை வழங்கக்கூடிய ஆற்றல் இந்த சித்தருக்கு உண்டு சாதாரண நிலை கிடையாது அதனால உருக்கத்தோடு அர்ப்பணிப்போடு வேண்டுங்கள் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்ன்ற மாதிரி எனக்கு கிடைத்த இந்த அருட்சக்தி எனக்கு கிடைத்த இந்த அருட்பேராற்றல் எனக்கு கிடைத்த இந்த கருணை இங்கே வருகை தந்துள்ள உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்குமே இது போய் கிடைக்கணும்னு சொல்லி உருக்கத்தோடு உண்மையா சுயநலம் இல்லாத பிரார்த்தனை செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆழத்தை மாயத்தை ஆணவத்தை அணிந்திங்கு ஆண்டவனை இகழ்ந்திங்கு திரிந்ததொரு பிரம்மாவின் சிரம் கொய்யவே வையகமே நடு நடுங்க பைரவத்தின் வடிவெடு சிவம் சிந்தையில் குடிகொள்கவே மிளகொன்று தீபத்தில் இடுகின்ற போது விலகென்று வல்வினையை விரட்டுகிற சுவாமி வடகாசி க்ஷேத்திரம் உமது தலைவீடு கடன் தொல்லை இனி இல்லை என்று கரை சேரு தேய்பிரை அஷ்டமியில் உந்தன் வலம் தாயுனை தியானிக்க எல்லாம் வரும் தேய்பிரை அஷ்டமியில் உந்தன் வலம் எல்லாம் வரும் ஸ்ரீபைரவா ஸ்ரீபைரவா யார் காணக்கூடும் ஜகத்தின் மாசிலா ஈசனின் ஜாலத்தை உருகுவார் உணரக்கூடும் உமது கோலத்தின் ஆழத்தை மாயத்தை சரவ
எனும் பறவையுடல் மிருகபதி சிங்கமுகம் கலந்துதித்த சரபேஸ்வரா இரகாலே நரசிம்மன் தேகம் அதை மூடி கொதிக்கின்ற அனல் உடலை குளிர்வித்த சுவாமி அறிவுறுத்தும் நம் தெய்வமே நம் தெய்வமே பிணி படரும் தேகம் எல்லாம் சரபரின் நிழல் படர அவை தேருமே சரபரே வருகவே திருவருள் தருகவே சரபரே வருகவே திருவருள் தருகவே யார் காணக்கூடும் ஜகத்தின் மாசிலா ஈசனின் ஜாலத்தை உருகுவார் உணரக்கூடும் மது கோலத்தின் ஆழத்தை மாயத்தை ஏகன் அவன் என்று மொழி உரைத்தது அநேகன் சிவன் என்று விழிபடித்தது அந்த முகம் வேறு இந்த முகம் வேறு சந்தமதில் சொல்வோம் அரணின் வரலாறு கருணை பரிமாறு கருணை பரிமாறு யார் காணக்கூடும் ஜகத்தின் மாசிலா ஈசனின் ஜாலத்தை